வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி நூற்றாண்டு விழா திமுக அரசால் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு முரசொலியில் நடிகர் ரஜினிகாந்த் ஒரு கட்டுரை எழுதியுள்ளார். அக்கட்டுரையில் தமிழ் திரையுலகின் ஜாம்பவான்களான எம்ஜிஆர், சிவாஜி இருவரும் புகழின் உச்சிக்கு செல்ல காரணமாக இருந்தவர் கருணாநிதி. அவருடைய வசனங்களால் இருவரும் உச்ச நட்சத்திரங்கள் ஆனார்கள். கலைஞர் வசனத்தை நானும் பேசி நடித்திருக்கலாமோ, தவறு செய்து விட்டோமோ என்கிற குற்ற உணர்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது. கருணாநிதி எந்த ஒரு முடிவையும் எடுத்தோமா கவிழ்த்தோமா என்று எடுக்க மாட்டார். சம்பந்தப்பட்டவர்கள் பல பேருடன் விவாதித்து தான் எந்த ஒரு முடிவையும் எடுப்பார். அப்படி இருக்கும்போது எம்ஜிஆரை கட்சியில் இருந்து நீக்கிய முக்கியமான முடிவையும் பலரின் ஆலோசனைகளை கேட்டே எடுத்திருப்பார். எதையும் தாங்கும் இதயம் என்று கலைஞரை நினைத்துத்தான் அண்ணா சொன்னாரோ என்ற கேள்வி எழுகிறது. எவ்வளவு வேதனைகள், சங்கடங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் என அத்தனையையும் தாண்டி ஒரு தனி ஆளாக கட்சியை வழிநடத்தி மீண்டும் கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார் என்றால் அது ஒரு மாபெரும் புரட்சி. அவருடைய இதயத்தில் எனக்கென்று ஒரு தனி இடம் இருந்தது. அதனால்தான் எந்த ஒரு விழாவிலும் அவர் அருகில் என்னை அமர வைத்து மகிழ்வார். இதை நினைக்கும்போது எனக்கு பெருமையாக இருக்கின்றது என கருணாநிதி உடனான தனது அனுபவங்களை ரஜினிகாந்த் பகிர்ந்துள்ளார்.